how the yogi who practices yoga think about karma yogi who has no understanding of yoga or jnana but focus on the outside world and doing business like normal person. அதாவது இப்ப இவங்களுடைய டெபினிஷன் என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த இப்ப இந்த கர்மயோகிங்கிறவர் வந்து இப்ப பிசினஸ் பண்றவங்களுக்கு கர்மயோகினிட்டு சொல்லி ஒரு பேர் கொடுக்கறாரு. அந்த பேர் கொடுக்கற டெபினிஷன் கரெக்ட் இல்லை. பிசினஸ் பண்றவங்க எல்லாம் கர்மயோகி கிடையாது. அதாவது ஞானம் அடைஞ்சவங்க பண்ணக்கூடிய கர்மாவுக்கு தான் கர்மயோகம்ட்டு பேர். ஞானம் அடைஞ்சு அவங்க வந்து பிசினஸ் வந்து ஏதோ ஒரு செயலா பண்றாங்க, இவங்க அதனுடைய ரியாக்ஷன்ல இது பண்ணி மாட்டி அது போக்குல இழுத்து போகாதபடி இவங்க ஒரு ஞான நிலையில இருந்துகிட்டு அந்த காரியங்கள்லாம் பண்ணும் பொழுது செய்யற செயலை கர்மயோகமா பண்றது. அப்ப ஞானிக்கு மட்டும்தான் கர்மயோகம் பண்ண முடியும். மற்றவங்க பண்றதுனா கர்மாவதான் பண்றாங்க, கர்மம் தான் பண்றாங்க, கர்மயோகம் பண்ணல. அப்புறம் செயல் பண்றவங்க செயல் பண்றாங்க. நாம வந்து செயல் யோகம் பண்றோம், செயலையே யோகமா பண்றோம். அப்ப செயலையே யோகமா பண்றது வேற, செயல் புரியுறதுங்கிறது வேற. அதனால இது வந்து இவருடைய இதுல வந்து அந்த டெபினிஷன்லயே கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அதனால அந்த டெபினிஷன் சரியில்லை. அதனால யோகிங்கிறது வந்து சதநேரில் யோகம் நிலைகள்னு சொல்லி யோகா இதெல்லாம் பண்றோம். இப்ப மெடிடேஷன் தியானம் இதெல்லாம் பண்றவங்க எல்லாம் அதெல்லாம் யோகிகள்னு சொல்றோம். இந்த கிரியா யோகான்னு சொல்லி இதுல பிராக்டிஸ் பண்றவங்க பிராணாயாமா அல்லது மனது வந்து இடத்துல சில இடங்களை குயிச்சு சில பயிற்சிகள் பண்றது இதெல்லாம் யோக பயிற்சிகள். இப்ப இவங்க வந்து கூட யோகின்னு சொல்லலாம். இப்ப ஏன்னா அவங்க வந்து அவங்க பண்ணக்கூடிய பிராக்டிஸ வச்சு அவங்களுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்கன்னு சொன்னா யோக பயிற்சிகள் பண்றவங்க எல்லாம் யோகிகள்னு சொல்லிடலாம். அவங்க அந்த நிலையில ஏன்னா அதை வந்து எதையோ நோக்கி பிரயாணம் பண்றாங்க, அதுக்காக சாதனைகள் பண்றாங்க, அதெல்லாம் அவங்களெல்லாம் யோகிகள்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் அவங்க அதுல இன்னும் யோக மார்க்கத்திலயுமே கூட அவங்க ஒரு பிகினர்ஸாவும் இருக்கலாம், அது நேரில் சாதிச்சவங்களாவும் இருக்கலாம். பட் இருந்தாலும் அவங்க யோகிகள்ங்கிற பேரை கூட கொடுத்துக்கலாம், தப்பு இல்லை. கர்மயோகிங்கிறது வந்து ஞானம் அடைஞ்சதுக்கு பிறகு பண்ணக்கூடிய கர்மத்தை மட்டும்தான் கர்மயோகின்னு சொல்ல முடியும். ஆமா, அதனால இது அந்த கிளாரிபிகேஷன் புரிஞ்சுட்டா போதும். அந்த யோகினா யாரு, யோகிங்கன்னா யோக பயிற்சிகள் தியானம் இந்த மாதிரி தியான பயிற்சிகள் சில அனுபவங்களை அடைகிறது சக்திகள் அடைகிறதுக்காக பயிற்சிகள் எல்லாம் அவங்க யோக பயிற்சிகள் பண்ணக்கூடிய யோக சாதனை பண்ணக்கூடியவர்கள் எடுத்துக்கிடலாம். கர்மயோகிங்கிறது வந்து ஞானம் அடைஞ்சதுக்கு பிறகு பண்ணக்கூடிய கர்மங்கள் எல்லாம் அவங்க அவங்களாதான் கர்மயோகின்னு சொல்ல முடியும். அப்ப சராசரி மனிதர்கள் வந்து அவங்க எல்லாம் கர்மயோகின்னு சொல்ல முடியாது. சரி, மறுத்து When I am thinking alone, where is a voice talking and who is listening to the talker or to whom is the talker talking to? Or what is, who is involved in the talking to oneself? இப்ப இது ஜெயராமைய உங்க கேள்வி தமாது கேள்வியே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அதான் உள்ள ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, ஒருத்தர் உள்ள இருந்து லிசன் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒருத்தரையும் எத்தனையோ ரோலா எடுத்துட்டே இருப்பாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு வினாடிக்கு பல நபரா வந்துட்டு இருக்காரு. அதனால அவர் எந்த ரோலையும் எடுத்துக்கிடலாம். கொஞ்சம் லாங் டியூரேஷனா இருக்கிற ரோலையும் எடுத்துக்கிடலாம், வந்துட்டு போற ரோலையும் எடுத்துக்கிடலாம். ஆனா அட் எ டைம் ஒருத்தர் தான் இருப்பார். ஏன்னா இதுல வந்து மெமரி தான் லிங்க் கொடுத்துட்டே இருக்கு. மற்றபடி உள்ள வந்து ஒரு லிசனர்னாலும் சரிதான், டாக்கர்னாலும் சரிதான், ஒரே ஆள் தான். ஆனா இருந்தாலும் மூமெண்ட் பை மூமெண்ட் ஒரு புதுசா தான் இருக்கிறார். ஒரே ஆளுங்கிறது என்னன்னு சொல்லி அந்த மெமரி தான் லிங்க் கொடுக்குது. அந்த லிங்க் கொடுக்கறது வந்து அதே கொஸ்டின் பண்ணிக்கலாம். கேட்கிறவர் ஒரே ஆளா கேள்வி கேட்டுட்டு ஒரே ஆளுமான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார்னா ரெண்டாம் மாதிரி கேட்டுறாரு. அவ்வளவுதான். மற்றபடி உண்மையில அங்க வந்து மூமெண்ட் பை மூமெண்ட் வேற வேறதான். பட் இருந்தாலும் மெமரினால ஒரே ஆளுங்கிற மாதிரி கண்டினியூவா ஆயிடுச்சு. இப்போ நான் பேசுறேன்னா இன்னொருத்தர் இருக்கணும். இன்னொருத்தர் இல்லாம நான் பேசினா அது அர்த்தமே இல்லாம போகுதுங்க. ஆனா சிந்தனை திங்கிங் பண்றப்போ எனக்குள்ளயே நான் பேசிட்டு இருக்கிறப்போ ஒருத்தர் பேசினா அங்க இது கேக்குறதுக்கு அதே டைம் இன்னொருத்தர் இருக்கணும் இல்லைங்களா? அது நம்ம வந்து நம்ம லாஜிக் தான் அப்படி சொல்லுது. ஆக்சுவாலிட்டி என்னன்னு சொல்லி ஒரு தாட்டு தான், தாட்டு திருப்பி ரிப்பீட்டடா தான் வந்துட்டு இருக்கு. ஒரு வினாடிக்கு 60 தாட்டு வருதுன்னு சொல்லி அவ்வளவு வேகமா அந்த ரொட்டேஷன் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி திங்கருமே அதே மாதிரி 60 திங்கர் வந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். 60 தாட்டு வருதுன்னா 60 திங்கர் வந்துட்டு இருக்கிறாரு.
அப்படி வேகமா மாறிட்டு இருக்கு. இப்ப இந்த சதாவதானின் ஒரே நேரத்துல 100 விஷயங்களை அட்டன் பண்றவங்கன்னு சொல்லி சொன்னா அங்கே அவங்களுக்கு வந்து 100 ஒன்னும் டிஃபரெண்டான ஆங்கிள் எடுக்கிறது இல்லை. 100 இதை பார்க்கும்பொழுது 100 நபரா இருந்து செயல்படுறது இல்லை. ஒருத்தர் தான் வேகமா அங்கேயும் மூவ் ஆகிட்டே இருக்கிறாரு. ஒரே தாட்டு தான் வந்து அங்க போறாரு, பட் இங்க வராரு, அங்க போறாரு, இங்க வராரு. அப்படி வந்து அட்டே டைம் வந்து 100 விஷயங்கள் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 100 விஷயம் நம்ம என்ன சொன்னா ஒரே இடத்துல ஒரே நிலை போனோம்னு சொல்லி சொன்னா ஒரே இடத்துல ரவுண்ட் அடிச்சிடுறோம். ஒரே இடத்துல ரவுண்ட் அடிக்காம அவங்க வந்து மனசு அங்கேயுமா மாத்தி மாத்தி 100 விஷயத்துக்கு போற மாதிரி பண்ணிடுறாங்க. அது ஒரு சில டெக்னிக் அது. ஆனா இருந்தாலும் நம்ம அறியாமலே மைண்ட் வந்து ஒரே நேரத்துல 2-3 இதை பண்ற மாதிரி. இப்ப நீங்க வந்து பைக் ஓட்டுறீங்க, காரை ஓட்டுறீங்க, ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா உங்க கவனதா இருந்தாலுமே தாட்டு வேற எங்கேயோ கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இங்க அதே நேரத்துல தாட்டு வேற எங்கேயோ போயிட்டுங்கிறக்காக நீங்க இங்க கவனத்தை விட மாட்டீங்க. அப்போ அங்க திங்க் பண்ற ஒருத்தர் காரை ஓட்டுற ஒருத்தர் எல்லாம் பிரிக்கிறது இல்ல, அது அங்கேயும் வந்துடும் இங்கேயும் வந்துடும். அந்த மாதிரி ஒரே தாட்டு வந்து அங்கேயும் ஓடுற மாதிரி சில மெக்கானிசத்துல அது இதா செயல்பட்டு இருக்கு. அப்ப தாட் எப்பவுமே ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கு. அது இங்கேயும் அட்டன் பண்ணிட்டு அங்கேயும் அட்டன் பண்ணிடுது. அது அதே மாதிரி என்னன்னா கேள்வியும் அதான் கேட்டுக்கிறது, அதான் லிசன் பண்ணிக்கிடுது. ஒரே தாட்டு 2 ரோல் எடுத்து, ஒரே தாட்டு தான் 2-3 ரோல் எடுத்துக்கிடுது உள்ளே ஒரே நேரத்துல. அதுவே என்னோட அவர் இப்படி சொன்னார, நாம எப்படி நினைக்கிறாமே சொல்லி என்னோட தாட்டு கூட வரலாம். ஆமாங்க. இப்போ அதுவும் இல்லாம அப்ப அவரு வந்து இப்போ நான் வந்து இப்ப சரணன் கூட பேசினேன்னா, இப்ப என் மனசுக்குள்ளே நினைச்சிட்டேன்னா, நான் இப்படி நினைச்சேன்னா சரணன் இப்படி சொன்னா நான் இப்படி சொல்லலாம், அதுக்கு நான் இப்படி சொல்லணும்னு நம்ம மனசு இருக்கிற சரணன் கூட நான் பேசிட்டு இருக்கிறேன். உங்க ரோல் உங்க மைண்டே சரணன் ரோலையும் சேர்த்து எடுத்துக்கோ. சொல்ற மாதிரி கூட அதே மாதிரி எங்களுடைய நானே பேசுறேன் இல்லைங்களா. ஒரே தாட்டு தான், அதே தாட்டு தான் மல்டிபிள் ரோல் எடுக்குது. சரிங்க, நன்றிங்க, அவ்வளவுதாங்க. அடுத்த கேள்வி.